ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. அருகே பல்லவர் காலத்து சிற்பங்களை ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். திருவண்ணாமலை வரலாற்று ஆய்வு நடுவத்தின் தலைவர், செஞ்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் சுதாகர் தலைமையில் தமிழ்துறை மாணவர்கள் முகில், ஈசாக் உள்ளிட்டோர் செஞ்சியை அடுத்த கோணை கிராமத்தில் கள ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது அங்கு பல்லவர் கால சிலைகள் இருப்பதை கண்டறிந்தனர். இதுகுறித்து பேராசிரியர் சுதாகர் கூறுகையில், இங்குள்ள பள்ளி வளாகத்தில் ஜேஷ்டா தேவி என்னும் மூத்த தேவி சிற்பம் உள்ளது. இச்சிற்பம் 105 சென்டிமீட்டர் உயரம் 80 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட மென்கூட்டு சிற்பமாக உள்ளது. காதில் தடித்த குண்டலமும் கழுத்தில் தடித்த அணிகலனும் உள்ளது. மூத்த தேவியின் வலதுபுறம் மகள் மாந்தினியும் இடதுபுறம் மகன் மாந்தனும் எருமை தலையுடன் காணப்படுகிறார்கள். வலப்புறத்தின் கீழ் அவளது வாகனம் கழுதையும் அதன் கீழ் சக்கரம் போன்ற அமைப்பும் வலதுபுறம் காக்கை கொடியும் உள்ளது. மூத்த தேவியின் இடை முதல் பாதம் வரை நீண்ட ஆடை முடிச்சுடன் தொங்குகிறது. கிராமிய கலை பாணியில் அமைந்துள்ள இந்த சிற்பம் கிபி 8ஆம் நூற்றாண்டு பல்லவர் காலத்தைச் சேர்ந்ததாகும். மேலும் இக்கிராமத்தில் உள்ள குளக்கரை அருகே 8ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பல்லவர் காலத்து விஷ்ணு சிலை 2ம் விநாயகர் சிலை 1ம் கண்டெடுக்கப்பட்டு மக்களின் வழிபாட்டில் இருந்து வருகிறது. மிகவும் தொன்மை வாய்ந்த சிற்பங்களை கொண்டுள்ள இவ்வூரானது பல்லவர் காலத்தில் சிறந்து விளங்கியதை அங்குள்ள கோவில்களும் சிற்பங்களும் எடுத்து காட்டுகின்றன என்று கூறினார்.